ஸ்டார்டிங்கில் விமல் ப்ரோ அண்ட் மோகன் ப்ரோ அவினாசி ஏசிசிக்காக ஃபர்ஸ்ட் பால் பாலுங்க நல்லா கணிச்சு போட்டிருக்காருங்க. ஸ்லோ ஏர் ஒன் இறங்கி வராருன்னு பார்த்துட்டு ஸ்லோ பால் ட்ரை பண்ணியிருக்காருங்க. நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிங்கிள் தான் கிடைக்கும். நல்லா திங்க் பண்ணி போட்டிருக்காருங்க. ஃபாஸ்ட்டு மட்டுமே யூஸ் பண்ணாமல் ஸ்லோ பால். அடுத்த பால் அருமையான பாலுங்க. இது நல்லா உள்ளே கொண்டு வந்தார். கிரீசல் உள்ளே போயிருக்கு. குயிக் சிங்கிளுக்கான முயற்சி எடுத்துருவாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். எடுத்திருக்காங்க. குயிக் சிங்கிளும் இங்கே எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங், ஆனால் அப்பவும் ஓடலை ரன்னு. சிங்கிள் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. விமல் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் ஒரு டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரியில் என்ன தாண்டுமான்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா படல பேட்டில் அங்கே ஃபீல்டிங்கில் பீர் முகமது ஒரு ரன்னிங் கேட்ச் பியூட்டிஃபுல்லாக பிடிச்சிருக்காருங்க. ஒரு முக்கியமான விக்கெட் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. இந்த ஓவரில் ரொம்ப நேரம் விக்கெட் போகாமல் ஆடிட்டு இருந்தாங்க. நியூ பேட்ஸ்மேன் அகிலே ஸ்ட்ரைக்கில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலுங்க. ஒரு பேக் ஃபுட் பஞ்ச் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட்டாக. சிங்கிள் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் மோகனா ஸ்ட்ரைக்கில் ஸ்ட்ரைட் பேட்டுங்க. சரியான அடி. இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம். அந்த பால் கிடச்சிருக்கு. நேராக பவுலருக்கு தலைக்கு மேலே ஒரு 6 ரன்கள். இந்தவரோட லாஸ்ட் பால் அது டீப் மிட் விக்கெட்டில் அந்த பக்கம் போயிடுச்சுங்க. சரியான அடி. பேக் டு பேக் சிக்ஸஸ். ஒரு விக்கெட் போனாலும் அடுத்த ரெண்டு பால் அட்டகாசமாக ஆடி 6 ரன்கள் அடிச்சிருக்காரு மோகன் ப்ரோ அவினாசி ஏசிசிக்காக. எக்ஸலண்ட் பேட்டிங்க.